ஹே டியூட்ஸ், நாச்சோ. இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் போடுறதுன்னு இல்லாமல் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏர்ன் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அதில் வந்து ஃபாலோவர்ஸே வரமாட்டேங்குது, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி வந்து ஃபாலோவர்ஸை ஈஸியாக கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான 6 tricks தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுசாக பாருங்கள், வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்கள் வந்து மீம் பேஜ் ரன் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை தமிழ் கோட்ஸ் போடலாம், கவிதைகள், அந்த மாதிரி எந்த பேஜாக இருந்தாலுமே நான் சொல்ல போகிற ட்ரிக் தாங்க காமன். ஆமாம், அதுதான் வந்து காமன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா வந்து ப்ரொஃபைல் பிக்சர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டுருக்கேன் இன்ஸ்டாகிராமில் இன் தமிழ் அப்படின்ட்டு, அதை காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து என்னோடய லோகோ அண்ட் நேமை வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாடு சிம்பிள் இருக்கும், அப்புறம் வந்து இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அது வந்து கிளியராக இருக்கும். அதாவது என் பேஜுக்குள்ளே வர்றவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிடும் என்ன நேமுங்கிறது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நேம் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை சம் எனி கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் வைக்கிறீங்க, அது வந்து கிளியராக இருக்கணும். அதாவது இப்போ வந்து உங்கள் புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபோட்டோ, அதை வந்து பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மெயினாக இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் ட்ரிக். செகண்ட் ட்ரிக் என்னென்னா, யூசர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், மறுபடியும் என் பேஜே எடுத்துக்கோங்க. என் பேஜில் பார்த்தீங்கன்னா இன் தமிழ் டேஷ் போட்டுட்டு இன்ஃபர்மேஷன் ஃபன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதாவது என் பேஜில் நான் என்ன போஸ்ட் பண்ணுவேன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவேன், அப்புறம் ஏதாவது ஃபன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அதை குறிக்கிறதுக்காக நான் வந்து இன்ஃபர்மேஷன் கமா ஃபன் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் இப்போ நீங்கள் மீன் பேஜாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் அது கவிதைகள் பேஜ் ஏதாவது ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் நேம் போட்டுட்டு டேஷ் போட்டுட்டு, அதாவது நீங்கள் என்ன வந்து சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டில் இது பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பேஜ் ஏதாவது ரன் பண்ணுறீங்க, இல்லை ஆண்டர்பிரனர் பேஜ் ஏதாவது ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் நேம் போட்டுட்டு டேஷ் போட்டு ஆண்டர்பிரனர் அப்படின்னு கொடுங்க. இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸை பற்றி ஏதாவது வீடியோ போடுறீங்க அப்படின்னா, உங்கள் நேம் டேஷ் போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் க்ரோத், இன்ஸ்டாகிராம் மெத்தட், அந்த மாதிரி சம்திங் எல்ஸ் ஏதாவது கொடுங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாராவது வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இந்த சர்ச் பேஜில் போயிட்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க அப்படின்னா, என் பேஜ் வந்து முன்னாடி வரும். அதாவது இன்ஃபர்மேஷன் போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா என் பேஜ் வந்து முன்னாடி வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இப்போ இந்த மீன் பேஜ்லேயே எடுத்துக்கோங்களேன், சப்போஸ் நீங்கள் இந்த மீன் பேஜில் வடிவேலு அப்படின்னு போட்டு நேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, யாராவது வந்து வடிவேலு அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணாங்கன்னா உங்கள் பேஜ் வந்து முன்னாடி வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆகும். பார்த்துக்கோ. தேர்ட் ட்ரிக் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் தினமும் போஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இப்போ இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணாமல் இருக்காதீங்க, அதே மாதிரி ரெண்டு நாளுக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணாதீங்க. தினமும் போஸ்ட் பண்ணுங்கள், சண்டேவாக இருக்கும் மண்டேவாக இருக்கணும், தினமும் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி போஸ்ட் பண்ணுறதுனால அதாவது உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து நிறையா வந்து கெயின் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இன்றைக்கி போஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த போஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நாளைக்கு போஸ்ட் போடலன்னா என்னாகும், அதில் வந்து உங்கள் பேஜுக்கு இன்ட்ராக்ஷன் குறைஞ்சிரும். ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட்டும் குறைய சான்ஸ் இருக்குது. அதனால் தினமும் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டென்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணுங்கள், தினமும் இருக்கணும். அதுதான் வந்து மெயின் திங். பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ட்ரிக் என்னென்னா, கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸ். அதாவது இப்போ நீங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸும் வரும், டிஎம்ஸும் வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸும் டிஎம்ஸும் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அதாவது அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் போயிட்டு ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎம் வந்ததுன்னா வந்து ரிப்ளை பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்கள் பேஜ் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும். என்னடா நம்ம டைம் மதித்து ஒரு இந்த பேஜுக்கு நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோம், டிஎம் பண்ணியிருக்கோம், அவர் ரிப்ளையே பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு பேட் இம்ப்ரெஷன் வரும். அந்த அதர் ஹேண்ட் நீங்கள் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் வந்து டிஎம்க்கும் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க அந்த கமெண்ட் பண்ணுறவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவாங்க, பார்த்து பாடுறா இவர் வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுறாரு, டிஎம்ஸ்க்கும் வந்து இது ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்ட்டு உங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க, பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ட்ரிக் என்னென்னா, ஹேஷ்டாக்ஸ். அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது கீழே வந்து ஹேஷ்டாக்ஸ் போடுங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் 30 hashtags போடலாம், 30 numbers ஆஃப் ஹேஷ்டாக்ஸ் போடலாம், 30 numbersுமே போடுங்க. அப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு ஹேஷ்டாக் என்னென்னா 300k, அதாவது 3 lakh கம்மியாக இருக்கிற ஹேஷ்டாக் ஒன்று, இன்னொன்று வந்து 3 lakh அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லவ்னு சர்ச் பண்ணுறேன், ஹேஷ்டாக் லவ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும், ஸ்டார்டிங் வந்து மில்லியன் கணக்கு, அதாவது அந்த ஹேஷ்டாகில் மில்லியன் போஸ்ட் போட்டிருக்க ஹேஷ்டாக் தான் முன்னாடி வரும், அதாவது கிரேட்டர் தான் இருக்க ஹேஷ்டாக்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேஜ் வந்து லெஸ் தென் 10k, அதாவது 10,000 தான் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஹேஷ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, 20 hashtags வந்து 300k கம்மியாக இருக்கணும். அதாவது 300,000 கம்மியாக இருக்கிற போஸ்ட்டுக்கு ஹேஷ்டாக்ஸ் போடணும். ரிமைனிங் 10 hashtags என்ன பண்ணுங்கள், 300k அதிகமாக இருக்க ஹேஷ்டாக் போடுங்க. ஆமாம், இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்ததுமே வந்து இந்த ஒரு ஹேஷ்டாக் இப்போ லவ்னு போடுறீங்க அப்படின்னா, அது வந்து அந்த போஸ்ட் வந்து எவ்வளோ ஹேஷ்டாகில் எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்து போடுங்க. இப்போ ஹேஷ்டாக் லெவல் வந்து 50k போஸ்ட் தான் இருக்குன்னா அதை போடலாம், ஏன்னா வந்து 300k கம்மியாக தான் இருக்குது. ஸோ 20 வந்து 300k கம்மியாக இருக்கிறது, மீதி ரிமைனிங் 10 வந்து என்ன பண்ணுங்கன்னா 300k அதிகமாக இருக்கிற ஹேஷ்டாக் போடுங்க.
சப்போஸ் என் பேஜ் வந்து 1 lakh இருக்கிற ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதாவது இப்போ வந்து மில்லியன் வந்து அதிகமாக 20 போடுவாங்க, அப்புறம் ரிமைனிங் வந்து 10 வந்து அந்த 300K கம்மியாக இருக்கிறத போட்டுருவாங்க. இது இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஃபாலோவர்ஸ் வந்து டெய்லியும் வருவாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட் ட்ரிக் என்னன்னா சஜஸ்டட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு மீம் பேஜ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, தமிழ் மீம் பேஜ்னு ஒன்று ரன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அந்த மீம் பேஜ் மாதிரி இன்னொரு மீம் பேஜ் இருக்கும், அதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் அந்த பெரிய மீம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு அவங்க டெய்லியும் போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுனா வந்து என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கப்பா அந்த மாதிரி இல்லை, அதாவது அவங்க போஸ்ட் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க போஸ்ட் வந்து உங்கள் ஸ்டோரியிலையும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு அப்புறம் அவங்க கூட டிஎம்ஸ்லையும் கொஞ்சம் பேசுங்கள். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது டிஎம் பண்ணுறதே போதும். இப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் வந்து அந்த பெரிய மீன் பேஜ் போய் ஃபாலோ பண்ணுறேன், இந்த ஃபாலோங்கிற பட்டனை கிளிக் பண்ணது என்ன ஆகும்னா கீழே வந்து சஜஸ்டட் ஃபார் யூ அப்படின்ட்டு ஒரு 4-5 டேப் ஓப்பன் ஆகும், அதாவது டேப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட அக்கௌண்ட்டும் இருக்கும், அதாவது உங்களோட அக்கௌண்ட், அப்புறம் அது ஏன் வந்து அப்படி வருதுன்னா அதாவது அதுவும் மீம் பேஜ், அதாவது நீங்களும் மீம் பேஜ், அதனால சேம் சிமிலர் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 4-5 இதை காட்டும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஓ இந்த மாதிரி இன்னொரு பேஜ் இருக்கு போல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன். ஸோ இதனால் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாகும், அதாவது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அப்புறம் அவங்களோட போஸ்ட்டை வந்து உங்கள் ஸ்டோரியில் ஷேர் பண்ணணும். இதுக்காக அவங்ககிட்ட போய் அமௌண்ட்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அப்புறம் கமெண்ட்டில் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணணும், போஸ்ட் நல்லா இருக்கோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனால் வந்து சஜஸ்டரில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்புறம் மக்களுக்கு வந்து நேரத்தை தெரியும், அப்புறம் நீங்களும் ரீச் ஆவீங்க, ஸோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணலாம். ஓகே டியூட்ஸ், அவ்வளோதான், இந்த 6 ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 100 ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ், இது வந்து உண்மைதாங்க, இது வந்து எப்பயுமே வந்து மாறாது, இதுதான் வந்து திங்கு, அதாவது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீச் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாராவது வந்து பேஜ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபாலோவர்ஸே வரல அப்படின்ட்டு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஏதாவது வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சா அதோட டாப்பிக்ஸை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா அதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பை.